अर्थ कल्पित कल्पोयम प्रत्यर्थिक जगेसरी व्यास तीर्थ गुरु भूया तस्मतिष्ठार्थ सिद्धे அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு பிராணத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஸ்புட்டம் போட்டு செக் பண்ணிவிட்டு டிகிரி வயசில் சுத்தமாக கணிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக முன் அனுமதி பெற்று நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் June 6 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 23 மக நட்சத்திரம் சிம்மராசி ஷஷ்டி திதி வளர்பிறை. ராகு காலம் காலை 7:30 9 வரையும் யமகண்டம் காலை 10:30 12 வரையும் குளிகை 1:30 மதியம் 3 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும் 2:00 முதல் 4:30 வரையும் 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு குழந்தைகள் மூலியமாக சந்தோஷம், லாபம், மகிழ்ச்சி, பெரிய தனப்பிராப்தம், கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை வாங்க போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க. உங்கள் குழந்தைக்கு ஒரு பெரிய சன்மானம் நடக்க போகிறது. பெரிய ஒரு கோல்டு கிஃப்ட் வந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமே கிடையாது, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக ஆசிரியர் சார்ந்த தொழில்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய தொழில்கள், உபதேசம் செய்யக்கூடிய தொழில்கள், ஆடிட்டிங் அக்கௌண்ட் சார்ந்த தொழில்கள், பூஜா சாமான் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், நெய் வியாபாரிகள், மஞ்சள் வியாபாரிகள், இவாளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கும். அதுக்கும் மேலே பேங்கிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு சூப்பராக இருக்கும். பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்நாளாக மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசில் பக்குவம் இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய பாயிண்ட்ஸை தெளிவாக, பொறுமையாக, லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்கும். தட்ஸ் கால்ட் பக்குவம். அந்த பக்குவத்தை நீங்கள் பார்ப்பீங்க, மற்றவங்க உங்ககிட்ட இருக்க அந்த பக்குவத்தை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது தானாக பெருசாகும். கடகராசி நண்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, அது சரியான வார்த்தை சார், 100 சார், 1000 சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பாயிண்ட்டாக பேசுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் சாத்விகமான குணங்கள் அதிகமாக இருக்கும். ரஜோகுணம், தபோகுணம் கம்மியாக இருக்கும். ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது, பிரச்சனை கொடுக்குற மாதிரி பேசுறதுலாம் பேச மாட்டீங்க. நீங்கள் பேசுகிறதே ரொம்ப சாத்விகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இணக்கமாக, சந்தோஷமாக, பாசத்தை கொடுக்குற மாதிரி பேசுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் அவ்வளோ அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. உங்கள் உடல்நிலைகளில் நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கோ. தேவையே இல்லாமல் எந்த விஷயத்துலையுமே தலையை நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. மெயினாக உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது, ஒரு சுபகாரியம் நடக்க போகிறது, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி, அதற்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லை அதற்கான ஒரு சுப வரையம் பண்ணலாம், ஒரு பிரயாணம் இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாடாக இன்றைய நாள் மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருமார்கள் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், அவங்களுடைய மன மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லணும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், பேங்கிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், ஆசிரியர்களுக்கு, பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு, அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய யார் எந்த பூஜை பண்ணாலும் சரி அவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். தொழிலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்சம் பிறக்கும். ஹை லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு
மன மகிழ்ச்சி பக்குவம் இருக்கும். ஸ்ரீ குருப்பியோ நம. கலியுக காமதேனோ கல்பவ்ருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் குருமார்களை சரணாகதி அடைந்தேன்னா போகிறோம், எந்த ஒரு நல்ல விஷயங்கள் தான் டக்கு டக்குன்னு நடக்கும். மன அமைதி பிறக்கும், கணவன் மனைவிக்குள்ள மன பக்குவம் ஏற்படும், நல்ல ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு ஒரு சின்ன லிட்டிகேஷனில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பருப்பில் நெய் போட்டு ஒரு சாதம் பிசைஞ்சு வெளியே காக்காய்க்கு வச்சுட்டு வாங்கன்றதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் நல்லா இருக்கும், காதல் கைகூடும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்தை பற்றியோ நல்ல நிகழ்ச்சியை பற்றியோ உட்காந்து பேசி முடிவெடுப்பீங்க. தொழில் அபிவிருத்தி அடையும். ஆடிட்டர்ஸ்க்கு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மீனராசி நண்பர்களுக்கு அட்வொகேட்ஸ்க்கான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சொல்கிறதெல்லாம் கெட்டது தான், ஆனால் அதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரிய ஒரு பணம் வரும்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லோன் அது கண்டிப்பாக கிடைக்கும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில், அடிவயிறு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், அபாரமான வளர்ச்சிகள் நடக்கும். மனப்பக்குவத்தோடு பல விஷயங்களை நேர்த்தியாக செயல்பட்டு அந்த பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் இல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாண்டி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.